சிவியரான ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சு. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ஹெட்ஏக் இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி என்னோடய பாடியில் இன்சுலின் லெவல் வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் லோ ஆயிரும் இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹை ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஃபெயிண்ட் ஆயிடுவேன். இனிஷியல் வெயிட் பார்த்தீங்கன்னா 76 kgs இருந்தது. ஆனால் இப்போது இந்த டயட்டுக்கு அப்புறம் டயட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ 64 kgs இருக்கேன். 1 month ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன். உண்மையிலே ஃபஸ்ட்டு 1 month எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிச்சு. எனக்கு அந்த ஹெட்ஏக் வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல்டாக இருந்தது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பர்கர் டு பீஸ்ட் டீமுக்கும். அதேமாதிரி எனக்கு ட்ரெயின் பண்ணவங்களும் எனக்கு ஒரு நல்ல ஒரு தம்பி மாதிரி நல்லா கைட் பண்ணாங்க. ரொம்ப கைண்டாக, ரொம்ப மரியாதையாக, கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே அதுக்கு அந்த டீமை நான் கண்டிப்பாக பாராட்டணும். ஹாய், என் பேர் தேவிகா, நான் திருப்பூரில் இருக்கேன். நான் பாஸ்ட் 3 months பர்கர் டு பீஸ்டோடைய டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய மெடிக்கல் இஷ்யூக்காக தான் நான் இந்த டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து சிவியரான ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சு. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ஹெட்ஏக் இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி என்னோடய பாடியில் இன்சுலின் லெவல் வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் லோ ஆயிரும் இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹை ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு ஃபெயிண்ட் ஆயிடுவேன். கிடினஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருந்துச்சு. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். இப்போது கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசித்தப்போ நெட்டை பார்த்து நானே சில டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அது எல்லாமே எனக்கு ஃபெயிலியராக தான் ஆச்சு. ஏன்னா எந்த அளவுக்கு நான் லூஸ் பண்ணுறனோ அதை விட டபுள் மடங்கு எனக்கு உடனே ஏறிடும். அப்போது என் ஃப்ரெண்ட் மூலிமா பர்கர் டு பீஸ்ட் பற்றி கேள்விப்பட்டு சரி 1 month ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன். உண்மையிலேயே ஃபஸ்ட்டு 1 month எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிச்சு. எனக்கு அந்த ஹெட்ஏக் வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல்டாக இருந்தது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இப்போது இந்த டயட் பிளான் எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோடய ஹெட்ஏக் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்சுலின் லெவல் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது. இன்னொன்று, எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸும் நல்லா இப்போ கண்ட்ரோல்டாக இருக்குது, நார்மலாக இருக்குது. அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பர்கர் டு பீஸ்ட் டீமுக்கும். அதேமாதிரி எனக்கு ட்ரெயின் பண்ணவங்களும் எனக்கு ஒரு நல்ல ஒரு தம்பி மாதிரி நல்லா கைட் பண்ணாங்க. ரொம்ப கைண்டாக, ரொம்ப மரியாதையாக, கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே அதுக்கு அந்த டீமை நான் கண்டிப்பாக பாராட்டணும். என்னுடைய ட்ரெயினர் வந்து சதீஷன் தான். தேங்க்யூ சதீஷ், நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக ரொம்ப கைண்டாக என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணீங்க. உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று, இந்த டயட்டில் வந்து நான் என்னென்ன எதுவும் வர்த்திக்கலை. ரொம்ப ஹாப்பியாக நேச்சுரலான வேயில் வந்து நான் கம்மி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச சில ஃபுட்ஸ் எல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, சில ஜங்க் ஃபுட்ஸ், சில ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம். ஆனால் இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணதை நினச்சி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு இப்போது ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அந்த ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்டை, நல்ல ஒரு ரொட்டீன் எனக்கு நீங்கள் கொண்டு வர்றதுக்காக ட்ரெயின் பண்ணிங்க, கைட் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்ஸ் பர்கர் டு பீஸ்ட் டீம் அண்ட் சதீஷ். தொடர்ந்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கைடன்ஸ் மூலயமா நிறைய பேர் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னொன்று, என்னுடைய இனிஷியல் வெயிட் பார்த்திங்கன்னா 76 kgs இருந்தது. ஆனால் இப்போது இந்த டயட்டுக்கு அப்புறம் டயட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ 64 kgs இருக்கேன். எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷம். என்னோடய வெயிட்டும் லூஸ் ஆகிருக்கு, அதே சமயத்தில் நான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் ஃபிட்டாகவும் இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாக இருக்குது. பர்கர் டு பீஸ்டோடைய பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னாலே, நேச்சுரலான வேயில் நம்மளோட வெயிட்டை லாஸ் பண்ண வைக்கிறது தான். எந்த விதமான ஒரு ஃபேன்சியான விஷயங்கள்லாம் சொல்கிறது கிடையாது. நம்ம உடம்பை வருத்தி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அவங்க பண்ணுறது கிடையாது. ரொம்ப நேச்சுரலாக நம்மளோட ஊருக்கு, நம்மளோட கல்ச்சருக்கு, நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிற விஷயத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க. நமக்கு ஏதாவது அலர்ஜின்னு சொன்னால் கூட அதை மாற்றீடும் பண்ணித்தராங்க. அது மாதிரி ரொம்ப கைண்டாக இருக்கிறதுக்காக உங்கள் டீம் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் பர்கர் டு பீஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைடிங் மீ இன் சச் அ நேச்சுரல் வே அண்ட் ஃபார் ஹெல்பிங் மீ டு பி ஃபிட் அண்ட் ஹெல்தி.